நினைப்பு தெரிஞ்சனால செருப்பு வார அருந்து போய் நாலாவது தடையா தச்சு போட்டிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு? வேண்டாப்பா, நமக்கு இந்த சுகபோகமே வேண்டாம். இதெல்லாம் புது பணக்காரங்கிட்டதான் பாக்கலாம். இவ்வளவு எளிமையா இருக்கிற நீங்க இன்னும் ஏன் சார் வியாபாரத்தையும் வருமானத்தையும் பெருக்கிக்கிட்டே போகணும்? ஊர் ஜனங்க நல்லா இருக்கணும், சின்னவன் பெரியவன் மதிப்பு தெரியணும், அதுக்காக தான் நான் ராப்பகலா பாடுபடுறேன். ஆமா, ஊர் மக்களுக்கு நீங்க சொல்ற புத்திமதி என்னங்க சார்? என்ன மாதிரி பெரிய மனுஷன் பேச்ச கேளுங்க, உருப்பிடுவீங்க. இல்ல கண்டவன் பேச்ச கேட்டுக்கிட்டு திமிரு பேசுனீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. சாப்பிடுங்க. வெளியில பரப்புவியா? இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருகிட்ட பேசினாலும் அது எங்க காதுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு உங்க மகனுக்கு ஏற்பட்ட கைதான் உங்க மூணு பேருக்கு ஏற்படும். போனா போதும், பாடி அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஒத்தாசைக்கு நம்ம ஆளையே ரெண்டு மூணு பேர் அனுப்புவாங்க. முன்னாலும் தெரியாது.
என்ன சாப்பிடுற? மோட்டாரா, சைக்கிளா, ஏரோ, பிளேனா? என்ன விளையாடுறியா? மோட்டாரையும் சைக்கிளையும் எப்படியா திங்கிறது? மோட்டார்னா ஆடு, சைக்கிள்னா கோழி, பிளேர்னா புறா. அடிக்கடி கடைக்கு வரணும், எப்பவாவது ஒரு வாட்டி வந்தா புரியாது. யோ வரட்ட, குருமா கொண்டாயா? மாஸ்டர் அக்கால சூடா ஸ்பெஷலா? கவனி, யார் ஏது அரட்ட? என்ன கவாச்சி பாச்சா, ஸ்பெஷலா சூடா உன கவனிக்க சொல்றான் வரையா? கருமத்த அடுப்பு வைக்கட்டுல கூட நினைப்ப பாரு. சரி சரி, அப்புறமா வச்சுக்குவோம். விசால தண்ணிக்கு உன் தம்பி தங்கச்சிய பார்த்தேன், ரெண்டும் பாவம். என்னை பார்த்ததும் அப்படியே ஓடியாந்துருச்சுங்க. ஏ லட்சுமணா, உங்க அண்ணனை பார்க்க போறேன் பெருந்துறைக்கு, என்ன செத்து இருக்கான்னு சொல்லி அவசரம் அவசரமா இதை எழுதி கொடுத்தான். அன்புள்ள அண்ணனுக்கு தம்பி லட்சுமணன் எழுதுவது. நீ எனக்கும் லட்சுமிக்கும் வாங்கி அனுப்பிய துணிமணிகள் நன்றாக இருந்தன. நான் படிச்சு என்ஜினியர் ஆகி உனக்கு பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் கட்டித்தருவேன். நீ எங்க ரெண்டு பேருக்காக அடுப்படியில் வெந்து சாவதை நினைத்து நாங்கள் அழாத நாளே கிடையாது தெரியுமா? தம்பிக்கே மேல உசுறு, தோழியே தூக்கிட்டு தெரிஞ்சதாச்சா? இத்தனை மாசமா அவனை பிரிஞ்சு வந்ததுல கண்குள்ளையே ஆடுது. அப்பா வழக்கம் போல குடித்து விட்டு ரகலையோ ரகலை, அம்மா எப்பவும் போல சினிமா பைத்தியம். லக்ஷ்மி, தான் இந்த தடவை நீ வரும்போது நீயே மெச்சும்படி உனக்கு நெய் ரோஸ்ட் போட்டு தருவதாக என்னிடம் சவால் விட்டிருக்கிறாள். நீ எப்போது ஊருக்கு வருகிறாய்? உனது உடம்பை பார்த்துக்கொள். உனது அன்பு தம்பி எம் லக்ஷ்மணன். இதோட நாலு வாட்டி லக்ஷ்மண கட்டாசி குடுத்துருச்சு, ஒரு வாட்டி ஊருக்கு கொண்டுட்டு போயா? ஆமா, நீ எப்ப ஊருக்கு போற? ஏன் நாளைக்குதான்? சரி, நான் வந்து தம்பி தங்கச்சியை பார்த்து வந்துடுறேன். வா போலாம். கண்ணுக்குள்ள கல்லூருக்கு நெஞ்ச
வா அஞ்சு வரல் பஞ்சு முட்டாய் பறந்து வரது இந்த தக்காய் அடி மனசு கொஞ்ச இழகு நீ நேரம் பார்த்து பழகு அடி மனசு கொஞ்ச இழகு நீ நேரம் பார்த்து பழகு அடி அத்தி பழத்து அழகு உதடு அல்வா துண்டு அக்கா மக மைனா குஞ்சு தொட்டா என்ன முத்தம் கொஞ்சு எங்குதடி ஏழ நெஞ்சு அடுத்த மாசம் வாங்கி தர மாங்கா பிஞ்சு சுத்தி வச்சு கல்லோடப்பே நீ சுத்தி வந்தா பல்லோடப்பே சாப்பாட்டுக்கு முட்டை வைப்பேன் பட்ட சூடு தாங்கல இது பருவக்கால கிறுக்கு அது பழகி போச்சு உனக்கு இது பருவக்கால கிறுக்கு அது பழகி போச்சு உனக்கு போல மனசு குளிச்சிருக்கு அக்கா மக மைனா குஞ்சு கொட்டா என்ன முத்தம் கொஞ்சு ஏங்குதடி ஏழ நெஞ்சு அடுத்த மாசம் வாங்கி தர மாங்கா பிஞ்சு சுத்தி வச்சு கல்லோடப்பே நீ சுத்தி வந்தா பல்லோடப்பே சாப்பாட்டுக்கு முத்த வைப்பேன் வந்தா முத்த தெரியும் வாங்குற சம்பளத்தை அவன் கடைக்கு ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்கே சரியா போகுது அவங்க கிட்ட வாங்குற சம்பளம் அவங்ககிட்டயே போய் சேர்ந்துரு அப்ப நீ மாத்திரம் ஏன் பெருந்துறைக்கு வந்து பராட்டா தட்ட வந்த சின்ன வயசுலயே எனக்கு அப்பனா தான் ஒத்து வரல அதனால விலகிட்டேன் சிலர் திருத்த முடியும் சிலர் திருத்தவே முடியாது அப்ப வர மச்சான் நாளைக்கு பாக்கலாம் அப்பா ஒண்ணு ஓபன் பண்ணிட்டாங்க என் வாழ்க்கையும் ஓபன் ஆயிடுச்சு உடம்பே பிடிச்சு விடுற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்குது சாயந்திரமா போய இப்ப என்ன கேடா கொண்டு போய் உள்ள வச்சிருவா Thank you.
இன்னைக்கு நீங்க மில்லுக்கு போல நடேசா. அட பாவி, எத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் உனக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? ஏமா என்னாச்சு? அதை எப்படிடா என் வாயால சொல்லுவேன்? என் நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கேன். பாவி, சும்மா இருக்கிறே சொல்ல உங்ககிட்ட. நடேசா, உன் தம்பி. தம்பி? தம்பிக்கு என்னாச்சு? நடக்க கூடாது நடந்துருச்சுடா. பத்து நாளைக்கு முன்னால மஞ்ச காமாலு வந்து நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாண்டா. என்ன சொல்றீ? முதல் நாள் காய்ச்சல் படுத்தா லட்சுமணன், அப்புறம் எழுந்துட்டு அவளே போயிட்டாண்டா. என் தம்பி செத்து போயிட்டானா? சொல்லுங்க, அப்புறம் அத்தான பார்க்க மாட்டேன், வெட்டி சாகிறேன். இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? எனக்கு கூட சொல்லி அனுப்பாம அவசரப்பட்டு தம்பியா போச்சீங்க. நீ ஓட்டு கடைங்க இருந்தா நான் சொல்லி அனுப்புறதுக்கு? ஊரா திரும்பிட்டு இருக்கவனுக்கு நீ எங்க இருக்கன்னு சொல்லி அனுப்புறது? அண்ணி, இந்தா மருந்து குடி. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த மாதிரி கட்டோட கட்டலாம் கிடக்குறது? குழந்தைங்க எங்க? இங்க எங்கேயாச்சும் வெளியில விளையாட போயிருக்கோம். காமாச்சி, சின்ன முதலாளி வீட்டுல ஏதோ கொத்து வேலை இருக்குதா? ஆளுங்க வந்திருக்காங்க பாரு. நான் மாஸ்டர் வீட்டுக்கு போகணும். அங்க ஒண்ணு போக வேண்டாம், வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கற வழிய பாரு. போக போறியா இல்லையாடி? போய் தலையிற கத்தாத. கூட பிறந்த அண்ணனா இருந்தா உனக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பெரியப்பா மகன் தானே நீ. காமாட்சி, என் ஆள்கிட்ட சொன்ன உடனே வந்துட்டியே, உனக்கு என் மேல ஒரு இதுன்னு என்கிட்ட சொல்லதே இல்லையா இத்தனை நாளா? ஆமா, உன்னை விட உன் ஆளுங்களை கண்டாதான் எனக்கு பயம், அதான் உடனே வந்துட்டேன். என்னடி இது, மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகுது. நான் ஆம்பளைங்களுக்கு தாண்டா மதிப்பு கொடுப்பேன். சும்மா கத்தாதே வெத்து வெட்டு. இதுக்கு முன்னால உன்னோட அக்கிரமத்துக்கு ஆளான பொம்பளைங்க எல்லாம் உன் விவரத்தை சொல்லிட்டாங்க. எப்படி சொன்ன? யோ, இது கல்லு உடைக்கிற கையி, உன் பல்ல உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாவம், உன் நிலைமைய பார்த்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, ஆட்டுக்கு வாழை அளந்து தானே வச்சு காண்டவன். தம்பி, அண்ணனுக்கு ஹோட்டல் கட்டி தரேன்னு எழுதுலியடா? மண் எடுத்துட்டு வர போயிட்டியா? என்ன இருந்தாலும் பாசம் பாசம் தான். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த கடைசி சீன் ஒலிக்கு போடுறான். அவரு கண்ணு போய் படுத்திருப்பாரு. சாவித்திரி அவர்கிட்ட வந்து, எங்கன்னா என்னை விட்டு போயிட்டீங்கன்னு கேட்பாங்க. எங்கேயும் போகலம்மா, நீ கிழிச்ச அன்பு வட்டத்தை தாண்டி என்னால் எங்கேயுமே போக முடியலம்மா. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஏண்டா ஏழாவே இருந்துக்கூடாதுன்னு தோணுது. அப்போ எனக்கு ஒரு வயசு, எனக்கு பத்து வயசு. சதா அழுதுகிட்டே இருப்பேன். எடுத்து மடியில் போட்டுட்டு கைவீசுமா கைவீஸ் கடைக்கு போறாங்க கைவீஸ். இந்த சீனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் லட்சுமி ஞாபகம் தான் வரும். ஆயுஷ்க்கும் நமக்கெல்லாம் இந்த மாதிரி பிரிவு வரக்கூடாது. லட்சுமி அண்ணா, சின்ன செத்த உடனே இந்த பெரிய அண்ணி மறந்துட்டியா? படிச்ச பொண்ணுக்கு ஒரு கடுதாசி போடக்கூடாது தெரியாம போயிடுச்சு. உனக்கு செய்தியை சொல்லக்கூடாதுன்னு எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்கண்ணா. தடுத்து நிறுத்திட்டாங்களா? யாருமா அந்த மகராசனுங்க? ஜேடிஆர் முதல் அழிஞ்சதான். அவங்க வீட்டு பொண்ணுக்கு யாரும் எழுதின மொட்டை கடுதாசிய சின்னண்ணன் தான் எழுதிச்சுன்னு சொல்லி அண்ணனை கூப்பிட்டு அடிச்சு மிரட்டி இருக்காங்க. ஒத்துக்கிட்டாலாவது மன்னிச்சு விட்டுடுவாங்கன்னு நினைச்சு செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்ல அண்ணனை சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்கண்ணா. இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்க இந்த ஊர்ல எவனுமே இல்லையாமா? ஜிடிஆர் முதலாளிகளை பகச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யார் நிறக்க முடியும்? ஐயா கும்பிடு. ஐயா வீரபத்ரன் உட்கார். என்ன விசேஷம்? விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? அதான் நம்ம பாப்பாவுக்கு யாரோ ஸ்கூல் பையன். முடிஞ்சு போன கதையா? வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு இல்லைங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. வந்த காரியத்தை சொல்லு.
ஐயா தயவுல முனிசிபல் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு இருக்கிறேன். இல்ல எலெக்ஷன் செலவுக்கு ஐயா நீங்க பண உதவி செஞ்சீங்கன்னா தான். முனிசிபல் எலெக்ஷனுக்கு என்னையா பெரிய செலவு? ஐயாவுக்கு தெரியாதுங்களா இந்த காலத்துல எந்த பய ஓட்டு போடுறதுக்கு பணம் இல்லாம நடந்து வரேங்கிறான். கார் போடுங்கிறான், சினிமா காட்டுங்கிறான், பிரியாணியை கட்டி கொடுங்கிறான், போச்சது மைக்கு, மீட்டிங் பேசுறவனுக்கு கூலி, மீட்டிங் கேட்கறவனுக்கு கூலி, எதிரி மீட்டிங்க கல்லடிக்கிறவனுக்கும் கூலி. கூலி கொடுத்து மீட்டிங்க இல்லைன்னா கூட்டம் சேர மாட்டான்ல. எவ்வளவு வேணும் இது? எவ்வளவு? 10,000. ஏய் கணக்கு, இவங்க ஒரு 10,000 கொடுத்தனுப்பு. ஆமா, உன்னை ஏத்து நிக்கிறது யாரு? நான் தான் காளிமுத்து. வந்த விஷயத்த சொல்லியா? முனிசிபல் எலெக்ஷன் விஷயமா இன்னைக்கு வர சொன்னீங்களே, அதை ஞாபகப்படுத்த வந்தேன். ஆமா ஆமா, உன்னை ஏத்து நிக்கிறவன் யாரு? அவன் தாங்க இந்த ஓடிஞ்சு போன வீரபத்ர பையன். எஜமா மாத்திரம் கொஞ்சம் மனசு வச்சுங்க, அவனை நான் மண்ணக்க போவச்சிருவேன். என்ன செலவாகும்? என்ன ஒன்னும் அதிகமா வேண்டாம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். கணக்குல ஐயா காளிமுத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. நன்றி, நமக்கும் மனஸ்தாபம். பணம் தரைய சொல்லிட்டேன்ல, இந்த உணரெல்லாம் ஜனங்கள்ட்ட வச்சுக்கிய. ஹலோ, என்னங்கண்ணே வந்துட்டேண்ணே? இந்த காளிமுத்து பையன் வந்தானே? ஆமாங்கண்ணே, 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுதான் சரி, எலெக்ஷன்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் சரி கட்டி வைக்கிறது தான் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நல்லது. காலம் கிடக்கிற கடப்புல எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு சொல்ல முடியறதில்ல. ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு குழப்பம். சார், அது என்ன விஷயம்? இவன் பேரு பாச்சா, என் சிநேகிதன், பெருந்துற நைட் கடையில சப்ளை இருக்காங்க. அதுக்கு என்ன? என்னடே அவன் அடிச்சியா? இல்ல, அண்ணன் கூட ஒத்தாசிக்கு வந்திருக்கேன். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன் உனக்கதுக்கு நான் ஒத்தாசிக்காது? காலம் காத்தால ஏண்டா கழுத்து இருக்கிறீங்க? சரி சரி, விசாரிச்சு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, 10-15 நாளைக்கு முன்னாடி என் தம்பி லட்சுமணன் கதற கதற அடிச்சு கொண்டு தழுவியா. அண்ணா அண்ணா அழுதுகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் இளவு விடா, அழுத கழுத்தை பிடிச்சி வழி தெரியுது. உன் பேர் என்ன? நடேசன். என்ன செய்யற? என்ன செய்யுதுன்னு தெரியாம தாங்க நம்ம கிட்ட வந்திருக்கு. எங்க வேலை செய்யற? பெருந்துற நைட் கடையில பரோட்டா மாஸ்டர் இருக்கு. சரி, உன் தம்பி அடிச்சு கொண்டது யாரு? அந்த ஜிடிஆர் முதலாளிக்கு தான், குமாரசாமி ஆரம்பம். ஜிடிஆர் எவ்வளவு பெரிய மனுஷன், புரோட்டா தொட்ட பையன் நீ, அவங்களை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்குன்னா? ஏங்க, பெரிய மனுஷங்களுக்குன்னு தலியா போலீஸ் ஸ்டேஷன் தான் சொல்லுங்க, அங்க போறோம். என்ன நினைக்கிறேன், நாம உதவாங்காம இங்கிருந்து போக மாட்டோம்னு நினைக்கிறேன். சார், நீங்க பேசாம ஜீப் எடுத்து புறப்படுங்க, நான் வேணும் கூட வர்றேன். போய் அந்த குமாரசாமி பிடிச்சி 4 தட்டுனா உண்மை கட்டிட போறான், பிடிச்சா உள்ள போட்டுருவான். என்ன நினைக்கிறீங்க? நீ எனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்காம போக மாட்டேன். அது சரி, அவங்க அடிச்சு கொண்டதுக்கு சாட்சி இருக்கா? இது என்னங்க கேள்வி? திட்டம் போட்டு கொலை பண்றாங்க, சாட்சி வச்சுட்டா கொலை பண்ணுவான். அது அவ்வளவு பெரிய மனுஷன், அப்ப கேஸ் எடுத்துக்க முடியாது. செத்த உடனே வந்து புகார் பண்ணிருக்கணும். அதுதான் எங்க அப்பா நாத்தாவை மிரட்டி மஞ்சக்கா மாதிரி செத்து போட்டாலும் புதைச்சிட்டாங்களா ஐயா? அப்ப நானும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதை சொல்றது தான் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் தராங்களா? என்னடா சொன்ன ராஸ்கர், தொலைச்சு போடும் தொலைச்சு. இப்ப உன்ன சும்மா விட்டுட்டேன், இன்னொரு தடவை ஸ்டேஷன்ல வந்து ஏதாவது இப்படி காச்சு மூச்சுன்னு கலாட்டா பண்ணுன, எலும்ப நொறுக்கிடுவ நொறுக்கி. பி கேர்ஃபுல். ஐ சுபு பண்ணாப்போ, இவங்க ரெண்டு பேரையும் கழுத்த பிடிச்சி வெளியே தந்து. பாச்சா, இப்ப தாண்டா எங்க பாட்டி சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரியுது. என்னன்னு ஏழை சொல்லு, அம்பலம் மேராது. ஹலோ, குமாரசாமி சாரா? சரி, நான் பாத்துக்க. அப்புறம் ஐயா, உங்களால ஒரு சகாயம் ஆகணும். சொல்லுங்க சார். இந்த புளியங்காடு நம்ம முனிசிபாலிட்டி வச்சிருந்தது தானே? ஆமாங்க, புறம்போக்கு நிலங்க. இன்ஜினியர் பையன் நம்ம ஃபேக்டரியை விஸ்தரிக்கிறதுக்கு இடம் தேவைங்கிறான். அதான் முனிசிபாலிட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த புளியங்காட்டை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேக்டரியை பெருசாக்குனா ஊருக்கு நல்லது, இன்னும் 40-50 பேர் வேலை செய்யலாம். நானும் கடைசியில் எல்லாத்தையும் வாரி தலையில போட்டு போறேன். ஐயா, எது செஞ்சாலும் ஊர் நன்மைக்காக தானே செய்யறீங்க. இன்னைக்கு மத்தியானம் கவுன்சிலர் கூட்டத்தில்
அந்த இடத்துக்கு ஒரு விலையை முடிவு பண்ணுங்க. பணத்தை கொடுத்துறையா, ஊரா சொத்து நமக்கு வேண்டாம் சும்மா. அது சரிங்க ஐயா, விலை இப்போ நிர்ணயம் எப்படி? ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டுக்கலாங்களா? தம்பி நம்ம விலையை காட்டு. விலைய பாத்தீங்கல்ல, தனித்தனியா நான் கவனிக்கிறேன். தம்பி என்ன மாரி முத்துப்பைய, அவனுக்கு பணத்தை கொடுத்து அன்னைக்கே செட்டில் பண்ணியாச்சனே. யாரோ நடேசன் செத்து போனவனோட அண்ணன் வந்திருக்கானா, அப்பா வாலாட்டான் போல இருக்கு. ஐயோ, இன்னைக்கு காலங்காத்தால முடிச்ச முடிஞ்சு சரியில்லையே அண்ணே. அண்ணே முடிச்சுதான் பாருங்களேன். என்னடா காலங்காத்தால உங்களுக்கு பூஜை நடக்குது. முதலாளி விரோதத்தை நாம சம்பாதிச்சுக்கவா? என் சம்பாதியம் உனக்கு வேணும்னா அவரை நம்ம குடிசையில தங்க விடு, இல்ல நாங்க வேற குடிசை பாத்துக்கிறோம். அப்படி என்னடி என்ன மீறி அவன் உனக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான்? புருஷனை விட பெரிய மனுஷன் யாருன்னு சொல்ல காமாட்சி. நீ புறப்படும் மச்சா, பிறந்ததுல இருந்தா இதுங்களை பாத்துட்டு இருக்கனே. பாச்சா இதெல்லாம் எடுத்துட்டு வா. முதலாளிக்கு தெரிஞ்சா கிழிச்சாரு. உங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அதையா செஞ்சு போறீங்க? வெலவாசி விற்கிற லட்சணத்துக்கு ஜெயிலே இருக்கும்.
தம்பியா? ஆஹா, பொம்பளையில இருந்த என்னைய அடிச்சு துரத்த வேண்டியதானே? சாரி சார், பொம்பளைக்கு சமாச்சாரம்னாவே நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். திருதுப்புடு 40-50 பொம்பளைகளை அரெஸ்ட் பண்ணனா அது பெரிய லெவலுக்கெல்லாம் போய் என் வேலைக்கே உழவிச்சிடும். அதுலயும் இன்னும் பெரிய கேஸ் இல்ல பாருங்க, நம்ம பாட்டுக்கு பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுட்டோம்னா அப்புறம் விவகாரம் எல்லாம் பப்ளிக் ஆகி என்னால சத்தம் மீறி ஒண்ணும் செய்ய முடியாது சார். இத பாருங்க, கேஸ் பெருசாகாம இருக்கணும்னா நடேசனை ரிலீஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. சரி, ரிலீஸ் பண்ணிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாப்பா, இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இனிமே இது மாதிரி போக்கிரித்தனம்லாம் பண்ணப்படாது. நீ போலாம். தெரிஞ்சு போச்சு சாரு, நீங்க எல்லாம் எதுக்கு பயப்படுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. தனியா ஒருத்தன் வந்து என்னதான் நாயா கத்துனாலும் அவன் நாயத்தை கேட்க மாட்டேங்க. அவனுக்கு பின்னாடி 40-50 பேர் ஜே ஜேன்னு வந்து அவன் அநியாயம் சொன்னாலும் அது தலையாட்டுவீங்க. கூட்டத்தை சேர்க்கறதுக்கு தான் சார் அது காலம். இதை பாருங்க, நீங்க அடிங்க உதைங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. புளியங்காடு இல்ல கொல்கக்கூஸ், இந்த ரெண்டு நூல் கிடைக்கிற வரைக்கும் குமாரசாமி வீட்டு பங்களா தோட்டத்துல தினம் இதே மழை பெய்யும். வாங்க போலாம். அம்மாச்சி, எழுத்து கட்டிட்டு நீங்க வரச்சுன்னா லட்சுமி சொன்னா. ஆமா, இது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும்ல? எது? எதிரி முகாமில இருந்தே தூது வந்தது. அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல, நான் உங்களை கூப்பிட்டு அமிச்சதே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான். என்னங்கது? காலையில உங்க போற ஆரம்பிச்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜனரஞ்சகமான அதே நேரத்துல மூஞ்சல் அடிக்கிற மாதிரி யுத்தம் அது. இனிமே அந்த பங்களா தோட்டத்துல பூக்கிறதுக்கு அந்த பூக்கே அவமானமா இருக்கும். என் அறிவு கட்டின வரைக்கும் அவ்வளவுதாங்க பண்ண முடியும். என்னோட புகுந்து விட்ட பழச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இது வரைக்கும் யாரும் பழச்சதே இல்ல, தெரியுமா? அதையும் ஒரு கை பாத்துடலாங்க. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வேன் நிறைய அடியாளுங்க இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க. நீங்க நினைச்சா இப்பவே தப்பிச்சு ஓடிடலாம், இல்ல நாளை காலையில எரிஞ்சு சாம்பல் ஆகலாம். என்ன செய்ய போறீங்க? ஓடி ஒளியறதுங்கிறது இனிமே நம்ம ஜாதகத்துல கிடையாதுங்க. ஆமா, அந்த வீட்ல இருந்து நீங்க இப்படி எச்சரிக்கை பண்றதுக்கு காரணம் ஒரு அக்கிரமத்தை கண்டு நீங்க குதிச்சு எந்திரிச்சிருக்கீங்க. ஒரு அக்கிரமத்தை அக்னி சாட்சியா நான் கல்யாணமே பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். ராத்திரி 11 மணி வேனரே ரெடி பசங்க. Thank you.
அடியாளங்களை வச்சு என்ன தீர்த்துக்கிட்ட பாத்துருக்கா இந்த மங்களக்காரன். நகருங்க நகருங்க. என்னப்பா அது, தினமும் உங்க இதை நகரையா போச்சு. யாரு இவங்க, ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த பாடம் தான் சாரு. அதுதான் இந்த தடவை ஆளுங்களை கையும் கலவமா பிடிச்சு வந்திருக்கேன். நீங்க கேப்பீங்களே சாட்சி, இதோ ஊரே திரண்டு வந்திருக்கு. யாரப்பா நீங்க? கேட்டியார் முதலாளியோட கையாளுங்க. இவனுங்களுக்காக நீ ஏன கஷ்டப்படணும்? என்ன, ஏன் இவனுடைய காலம் பூராவும் இதே குடிசையில வெந்து சாகறானுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க மேல தப்பே இல்லடா. இவ்வளவு அடிபட்டுமா உனக்கு புரியல? பைத்திய மாதிரி விடாத. குழந்தைங்களோட அவங்க பட்டி இறக்கும் போது நம்ம வீட்டு முன்னாடி சாப்பாட்டுல விடலாமா? யார் மாமா பட்டினி கிடக்குறாங்க? எங்க அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காபி கடை கூட்டிட்டு போய் இஷ்டத்துக்கு வாங்கி தந்தாங்க. என்னடா சொல்ற? ஆமாத்தா, எங்களுக்கு கோபியில பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்குது. அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு சொல்றப்பெல்லாம் நாங்க அங்கதான் போவோம். எல்லாம் மாலாடிதாடா, யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. எங்க அப்பன்னு அங்க போய் நாங்க போட்டோ எடுப்போம். நீ சொல்றதெல்லாம் நிஜமாடா? சத்தியமா. நீ வேணா உள்ள போய் பொட்டிய திறந்து பாத்துக்கோ. குழந்தைங்க சொல்றது, பொட்டிய திறந்தே பாத்துலாம் வா. சண்டாளி, அப்ப எத்தனை நாளா நடமாடவே முடியாதுன்னு வேஷமா போட்டு இருந்த? நீ பொட்டிய உடம்பா, இந்த பசப்புள்ளடிய நான் பாத்துக்கிறேன். சத்தம் போட்டு சேவ் போடுவேன். ரோகி பய கும்பிடுறங்க மேனேஜரியா. என்னடா எங்க வந்தீங்க? புத்தி இல்லாம அந்த நடேச பைய பின்னாடி போயிட்டயா? அதுக்கு நல்ல பாடம் கிடைச்சது. அதான் பெரிய முதலாளி காலில் கையில விழுந்தாவது எங்க பிழப்புக்கு வழி தேடிக்கலாம்னு வந்திருக்கோம் ஐயா. முதலாளியுடைய கையும் காலம்னா அவ்வளவு லேசாடா? நீ நினைச்ச உடனே விழுந்து கும்பிடா. என்னமோங்க, இனிமே அவர் தான் எங்களை கரையேத்தி விடணும். சொல்லுங்களேன். அந்த புரோட்டா மாஸ்டர் எங்களா இருக்கான்? அந்த புரோட்டுக்காரன் இன்னமும் எங்க பேட்டையில தாங்க இருக்கான். நீங்க முதல்ல அவனை அடிச்சு ஊற விட்டு துரத்திட்டு வந்தாதான் உங்க வேலையை பத்தி முதலாளி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்க. என்னடா சொல்றீங்க? நம்ம பொழப்புல மன்னப்பட்டவன நாம எதுக்கு நாவப்பா நம்ம மத்தியில விட்டு வச்சிருக்கணும்? முதலாளி சொல்றது நியாயம் தானே? அப்ப கிளம்புங்க. அவனுக்கு வரானுங்க. டேய் கிளம்புடா, ஊற விட்டு. எதுக்குடா பண்றதையும் பண்ணி விட்டு எதுக்குடா நான் கேட்கிறேன். டேய் அடிச்சு போடுடா வேணா. டேய் எவனாவது குத்த நிலங்கினீங்க கோட்டல உருவிப்படுவேன். Thank you.
முதலாளியோட கையால் தானே? ஆமா ஆமா. இந்த வீடு வாசல் தோட்டம் அவர் வாங்கி கொடுத்தது தானே? இப்ப சொல்லு, அவங்களை எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாரு? சொல்றேன் மாப்ள சொல்றேன். அப்பப்ப இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்னை இவர்களோட சேர்த்து டிஸ்மிஸ் பண்ணார். தொழிலாளிங்க மத்தியில பிளவை உண்டாக்கி உன்னை இந்த ஊரை விட்டே துரத்த சொன்னது முதலாளி. உன் தங்கச்சி சாப்பாட்டை சத்தியமா நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு மனசார தெரிஞ்சோம். ஜனங்களை உனக்கு எதிராக திருப்பி விட அப்படி ஒரு நாடகம் ஆண்ட புரிஞ்சுக்கா? நீங்க ஒத்துமையா இருந்தாலே முதலாளி நடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதான் உங்களையே ஒருத்தர் விலை பேசி என்னைக்குமே நீங்க ஒண்ணு சேர விடாம செஞ்சிருக்கான் அந்த அயோக்கியம். அதை புரிஞ்சுக்காம இவனோட சேர்ந்துட்டு என்னையா நீங்க அடிச்சீங்கல்ல, போங்க. இவனையும் உங்க முதலாளியும் கட்டி அழுங்க போங்க. வாடா பாச்சா, புத்தி வந்துச்சுங்க மாஸ்டர். நாளை ஒரு வயல் வேலைக்கு போக மாட்டான். அப்படி அவனை ஆச்சு போனா அவனை வெட்டி புதைச்சிடுவோம். சிலர் திருத்த முடியும், சிலர் திருத்தவே முடியாது. ஹலோ, யாரு? நான் பண்ண என்ன
இதே மூணு நாளா எவனும் வேலைக்கு வரலையா? சரி, நான் சொன்னேன்னு ஐயம்பேட்டை மணிகிட்ட சொல்லி ஒரு லாரியில அடியாளுகளை லோட் அடிக்க சொல்லு. மீதிய நான் கவனிச்சுக்கிறேன். சொன்னது சரி. இன்னைக்கு நாம தொலைஞ்சோம். ஏன்பா? அவன் தான் ஐயம்பேட்ட மணி. கொலை பண்றது அவனுக்கு அழுவா சாப்பிடற மாதிரி. யாரா இங்க தலைவன்? நான் தான்டா. ஓ, எவனையும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னியா? ஆமாட்டா. ஏறி போனா எங்க ஐயம்பாட சுடுகாட்டு. நடேசன் பொறுப்பா இருக்க வேண்டிய நீங்களே
ஜனங்களை இப்படி தவறான வழிக்கு கொண்டு போலாமா? உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நேரம் எங்கிட்டு தானே வரணும். அதை விட்டுட்டு இப்படி அராஜகத்துல ஈடுபட்ட அது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க லேபர் கமிஷனர். எஸ் சார். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துல மிஸ்டர் நடேசன் ஆலோசனை பண்ணி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வைக்கணும். நடேசன், எல்லா விபரத்தையும் கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கேன், நல்லபடியா முடிச்சு தருவார். இதை பாருங்க, முதல்ல அந்த 10 பேரை வேலைக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குடிசைகளுக்கு தீ வச்சவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த பேச்செல்லாம். மிஸ்டர் நடேசன், குமாரசாமி என்ன சொல்றாருன்னா? சரி, இந்த விஷயத்த நான் கலெக்டர்கிட்டயே பேசிக்கிறேன். மிஸ்டர் நடேசன் உட்காருங்க, பேசி தீர்த்துக்கலாம். அந்த 10 பேரையும் வேலைக்கு எடுத்துக்கணும், அவ்வளவுதானே? ஓகே. என்னாச்சு மாஸ்டர்? 10 பேரையும் வேலைக்கு எடுத்துக்க சொல்லிட்டார் முதலாளி. உங்க ஒத்துமை உங்களை ஜெயிக்க வச்சிருச்சு. மாஸ்டர் நடேசன், பாவம் ஐயாவை இப்படி பகல்ல குடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டானா இந்த நடேச பையன். இத சும்மா விடக்கூடாது காளிமுத்து, ஐயாவுக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கு தானே. என்ன வாயை விட்டு சும்மா இருங்க, காசை வாங்கிட்டு வெட்டி பேச்சா பேசுறீங்க? நல்ல வேலை முனிசிபல் எலெக்ஷன் தள்ளி வச்சாங்க. இப்போ எலெக்ஷன் வச்சா ஒரு பய ஓட்டு போட மாட்டாங்க. அது மாத்திரமா? அப்புறம் ஐயா எங்க முனிசிபல் சேர்மேனா இருக்கிறார். குட் ஈவினிங் சார். இல்லையா, குடிசைக்கு தீ வச்ச கேஸ்ல ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் உங்களை கை காட்டலாம், அவனை நீங்க அடையாளம் காட்ட முடியுமா? கான்ஸ்டபிள், அவனை உள்ள அனுப்பையா. முதலாளி, என்ன காப்பாத்துங்க முதலாளி, இவனை உண்மையாவே உங்களுக்கு தெரியுமா சார்? என் ஃபேக்டரியில 1008 கழுத வேலை செய்யுது, அதுல இது எதுன்னு யாரு? இவன் நீங்க தான் குடிசைக்கு தீ வைக்க சொன்னதா சொல்றான். சடத்துல போறவன் ஏதாவது உடனே அதுக்கு நான் ஜவாப் சார். என்ன தம்பி பின்ன? தேங்க்யூ சார். இனிமே நீ அங்கே எங்கேயும் தங்க வேண்டாம் சாமி, நம்ம வீட்லயே தங்கிக்கலாம். வாராதன் என் தங்க காமாட்சி தான். பையன் கல்யாணத்தை வெளுத்து வாங்குறாப்பில் காஞ்சிபுரம் போயிருந்தாரு, உங்க கல்யாணம் ஞாபகம் வந்து உங்களுக்கு ஒரு பட்டுப்பட வாங்கி வந்திருக்காரு. சரி வா, அந்த பக்கம். முதலாளி இப்படியே உட்காந்துக்குவோமா? கல்யாண வீட்டுல எல்லாம் என்ன பாதல மரியாதை? பெருந்து கொண்ட பெரியோர்களே, ஐமார்களே, நமது மாபெரும் மக்கள் தலைவர், உழைக்கும் வர்க்கத்தின் உயர்வுகளை செம்மல் மாஸ்டர் நடேசன் அவர்களின் திருமணத்திற்கு நமது ஊர் பெரும் தலைவர், தொழிலதிபர், கருணை வள்ளல் திரு குமாரசாமி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. என்னை விட பெரியவங்க எல்லாம் இருக்காங்களப்பா. இருந்தாலும் உங்க பண்பு வருமா? அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டு வார்த்தை என்ன? இது எல்லாம் சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம தலைவர் வந்து நம்ம ஊர் மாப்பிள்ளையான.
அவருடைய அறிவுக்கும் வீரத்துக்கும் ஒரு ஏழை தொழிலாளி பொண்ணை கட்டிக்கிறாரு பாருங்க. அந்த பெருந்தன்மைக்கு நான் ஒரு செகண்ட் அப்படி சிலுத்து போயிட்டேன் போங்க. எப்படியோ இது நம்ம வீட்டு கல்யாணம். அதனால சாயந்தரம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு என் குடிசையில ஒரு சின்ன விருந்து கொடுக்கலான்னு. நீங்க எல்லாம் ஒருத்தர் விடாம அந்த விருந்துல கலந்துகிட்டு நம்ம தலைவருக்கு நாம தர வேண்டிய மரியாதையை தரணும். அதுதான் என் ஆசை வேண்டுகோள் அவ்வளவுதான். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு. முதல்ல போலீஸ் அனுப்புனா, அப்புறம் ஆளை வச்சு அடிக்க பார்த்தான், அதுக்கப்புறம் குடிசைகளுக்கு தீ வச்சான். இதுல எல்லாம் அவன் ஜம்ப பலிக்கல பாரு. நம்ம பொங்கி எழுந்துட்டோம், அதனால இப்ப கூட இருந்தே குழிபறிக்க திட்டம் போட்டிருக்கான். இந்த வலையில மட்டும் நம்ம விழுந்துட்டோம், ஜென்மத்துக்கு நம்மளால எழுந்திருக்க முடியாது. நீ என்ன மிஸ்டாப்பா சொல்ற? எனக்கு என்ன மாஸ்டர், முதலாளி இவ்வளவு தூரம் இறங்கி வர்றப்போ நம்ம ஏறிக்கிட்டே இருக்கிறது அவ்வளவு ஒண்ணும் நல்லதா படல. நீ என்னடா அப்படி சொல்ற? சின்ன பையனும் நானும் ஏற்கனவே நல்லா யோசிச்சு பார்த்தோம். என்னதான் முண்டி பார்த்தாலும் அது பெரிய இடம் மாஸ்டர். நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறதா நல்லது மாஸ்டர். என்னையா என்ன பெரிய சின்ன பேசிக்கிட்டு, நாலு வாரத்துக்கு நம்ம வேலைக்கு போறேன்னா அவன் பங்களாவில் அடிப்பறியாது. அவனாவது நாலு வாரம் தாக்கு குடிப்பான், நம்ம நாலு நாள்ல சுருண்டுருவோமே. இப்படி ஒரு அண்ணாடு காட்சி பிழைப்பு நமக்கு தேவையா? அட நம்ம விடுங்க, நம்ம குழந்தைகளாவது எதிர்காலத்துல அவங்க குழந்தைகளுக்கு அடிமையாகாம இருக்கணும்னா உயிர் கொடுத்தாவது அவங்க நம்ம எதிர்த்து நிக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிற? கல்யாண பந்தல்ல அவன் ஆடுற நாடகத்துக்கு யாரும் மயங்கிட கூடாது. பணக்காரோட பெரிய ஆயுதமே அந்த பணம் தான். அந்த பண வளப்புக்கு நாம மயங்கணும். அந்த பணத்தையே நம்ம தலையில போட்டு தீய வச்சு பொசிக்கிடுவாங்க. என்னப்பா பெரிய அனுப்பிச்சாருங்க? பாச்சா சார் யாருங்க? ஏன் நான் தானுங்க. இல்ல விஷயம் உங்களையும் மத்த சாருகளையும் ஐயா பங்களா கூட்டிட்டு வர சொன்னாருங்க. காரு எங்களுக்காக காத்திருக்கு. ஆமா சார், கூட்டத்தை அப்புறம் வச்சுக்கலாம். படக்கலாம் ஐயா. பாச்சா முஸ்தபா என்ன சாப்பிடுறீங்க? சாப்பாடெல்லாம் எப்போ தமாஷா தான் பேசுவார். என்ன செய்யறாங்க? சிரிப்பு. காபி சாப்பிடுறீங்களா? கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? அஞ்சு சிங்கிள் டீ கொடுங்க தம்பி. எனக்கு மாத்திரம் ஒரு கூல் ட்ரிங்க். பாத்தா சார், சாயங்காலம் தலைவருடைய வரவேற்புக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும். என்ன அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது. வீரபத்ரனையும் காளிமுத்துமையும் கூட உதவிக்கு வச்சுங்க. தலைவர் கல்யாணத்துக்கு வேலை செய்யறதுக்கு கொடுத்து வைக்கிறீங்களே கணக்கா? பாச்சா சார், இதுல 20,000 இருக்கு, வாங்கி. கை செலவுக்குதான். இது உங்க வீடு, உங்க பணம். நீங்க வந்து ஏன் பயப்படுறீங்க? என்னங்க போதல் என்ன? கணக்கிட்ட கேட்டு வாங்கிங்க. ஐயா யாரு? கருணை வல்ல காக்கா. சார் பொறுப்புல ரெண்டு காரை ஒப்படைச்சிரு. இந்த கரகாட்டம் நையாண்டி மேளம் அதெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் சார் பாத்துக்குவாரு. நீங்க ரெண்டு பேரும் கூட மாட ஒத்தாசியா இருக்கு. பாச்சா நீ கரடிய கத்து, அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். நீங்க வர நான் உங்களை விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன். நான் முதல் முதல் கட்டுற பாட்டு போடுவேன். நல்லா இருக்கா? கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள 65 வேற படவே கட்டிட்டு வரல. நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அக்கா நீதான் சொல்ல அண்ணன் வரவேற்புக்கு வரமாட்டேங்குது. அதான் புரியல. நீ மட்டும் இந்த பட்டுப்புடையை கட்டிக்கிட்டு அண்ணன் கூட முதலாளிக்காரல ஊர் உலகம் வந்துட்டினா ஆயுசுக்கு உனக்கு இந்த ஒரு கல்யாணம் போதும். போல மச்சான், நாம என்னைக்காவது கார்ல போவோம்னு கண்ணா கண்டிருப்போமா? இது பொய்யான கண்ணா புள்ள. என்னையும் புரிஞ்சுக்காம அந்த அயோக்கியனையும் புரிஞ்சுக்காம ஆளு மாத்தி ஆளு என்ன ஏன் இப்படி போட்டு கொள்றீங்க? வாங்க மாஸ்டர், வாங்க வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர், வாங்க வாங்க மாஸ்டர். Hey!
மக்கள் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்கள் கண்டாலே பயமா இருக்கு. என்ன சுத்தி இருக்கிற கூட்டத்தோட ஜாதகத்தை என்னால கணிக்க முடியல. ஜே போட்டு ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. எங்க போய் சேர போறேன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் புரியல. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான், ஆனா வராம இருக்க முடியல. நீங்க பங்களாக்க வந்த சொல்லல, பின்ன இந்த தென்னை மரத்துக்கிட்ட வந்த சொல்றேன். புரியல. இந்த மரத்துலதான் உங்க தம்பியை கட்டி வச்சு அடிச்சு கொண்டாங்க. ஒரு நாள் குமாரசாமி தன்னோட தம்பிக்கு என்ன பொண்ணு கேட்டு வந்தார். ஒழுக்கத்தை உயிருக்கு மேல மதிச்சிட்டு இருந்த எங்க அம்மா என் பொண்ணு உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி
அழக்கூடாதுமா. இனிமே உங்க அம்மா இந்த ஊர்ல எங்க நடமாடினாலும் இதே கிதுதான். இப்ப சொல்லு, உங்க அம்மாவுடைய அலங்கோலமா இல்ல உன்னுடைய கல்யாண கோலமா? வாமா லலிதா, கல்யாணம் நல்லபடியா நடந்தது. உங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வைக்கமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு அலட்டிக்குவாங்க போல. மறந்தது நிட்டு மண்டே போட்டேன். லலிதா மன்னிச்சிடுங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிட்டேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நைட்லயே என் பேரை சொல்லி என் புருஷ என்ன கூப்பிடல, வேற ஒருத்தன் தான் கூப்பிட்டான். இதுக்கு எப்படி உங்க வீட்டுக்காரர் சம்மதிச்சார்? சில ஆண்களுக்கு மனைவியோட கற்பே இடைஞ்சலா போயிடுது. அதுல என் வீட்டுக்காரர் ஒருத்தர் கொடுமை. ஒழுக்கத்துக்காக உயிரிய விட்டா எங்க அம்மா. ஆனா என் புகுந்த வீட்டு அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சாகடிக்காம நான் சாகவே மாட்டேன். அதுக்கு உங்களை தான் நான் பெருசா நம்பியிருக்கேன். நீங்க ஊருக்கு மாத்திரம் தலைவர் இல்ல, எனக்கும் தான். போலாம். தொழிலாளர் தோழர்களே, முதலாளி குமாரசாமி அவர்களை பத்தி நான் கூட ஏதேதோ நினைச்சிருந்தேன். ஆனா அவர் எவ்வளவு தங்கமான மனுஷனுங்கிறத இன்னைக்கு தான் பூரணமா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண குடிசவாசியான எனக்கு அவர்கிட்ட வேலை எதுவும் செய்யாத எனக்கே இவ்வளவு செலவு பண்ணி வரவேற்பு கொடுத்திருக்காருன்னா, தினம் அவருக்காக ரத்தத்தையே வேர்வையா சிந்திட்டு இருக்கிற தொழிலாளிங்க நீங்க, உங்களுக்காக அந்த கண்ணாமூர்த்தி என்னதான் செய்ய மாட்டார். இன்னும் மூணே மாசத்துல உங்களெல்லாம் பர்மனன்ட் ஆக போறாரு. கால் வைத்து கஞ்சிக்கே பத்தாதவங்க சம்பளத்தை இன்னும் கூட்டி தர போறாரு. எலி பொந்துக மாதிரி இருக்கிறவங்க குடிச்சுகளை தூக்கி எறிஞ்சிட்டு வசதியா வீடு கட்டி தர போறாரு. அவரு மாத்திரம் இந்த சின்ன கோரிக்கைகளை ஏத்துட்டாருன்னா இவ்வளவு நல்ல மனசு எதிர்த்து நாம ஏன் போராட போறோம்? எனக்கு செஞ்ச உபகாரத்தை விட இனிமே உங்களுக்கு செய்ய போறதாக ஒத்துக்கிட்டு இருக்கிற உபகாரத்துக்கு முதலாளிக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அவர்கிட்ட இருந்து விடப்பெற்றுக்கிறேன். மறைவு முதலாளி, நம்ம போறோம். என்னென்ன செலவுக்கு செலவுமாயி தூக்கத்துக்கு தூக்கமும் கிட்டு கடைசியில இப்படி சொல்லிட்டு போயிட்டான். அதை விடப்பா, இவ்வளவு புத்திசாலி பையன் எப்படி இத்தனை நாள் பரோட்டா தட்டிட்டு இருந்தா? வாருப்பா, அக்கடாவும் உட்கார்ந்துடாம இனிமே தான் நம்ம எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கணும். ஊருக்குள்ள ஒருத்தர் விடாம கூட்டிட்டு வந்து சங்கத்துல மெம்பர் ஆக்கி நம்ம சக்தியை திரட்டிக்கணும். சந்தாவை விடாம வசூல் பண்ணி நிதி நிலைமையை பெருக்கணும். மூணு மாசத்துக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு, முந்தி மாதிரி பஞ்சப்பாட்டு பாடாம நிலைமை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கையிலேயே பணம் வச்சிருக்கணும். என்ன புரிஞ்சுதா? கொஞ்ச நேரம் ஆஞ்சு வந்து உட்கார விட மாட்டீங்களே. இல்லடா போயிட்டு போ. என்ன வேண்டா, அந்த குமாரசாமி ஆபத்து பார்த்தா என்ன மாதிரி சுறுசுறுப்பாங்க? இந்த இடத்துல அந்த அயோக்கியங்களை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அந்த குடும்பக்காரனை அடக்கணுங்கிற வெறியதான் தலைவரே, நாங்க ரெண்டு பேரும் உங்க சங்கத்தை வந்து சேர்ந்திருக்கோம். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டீங்க. வாடி என் கப்பா கிழங்கே, என் அக்கா பெத்த முக்கா துட்டு பாடாத வாய துறந்தே. என்ன கப்பா கிழங்கு, கல்யாணத்துக்கு லீவ் எல்லாம் எப்ப முடிஞ்சு போச்சு? அவன் மில்லுக்கு போல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பழைய காமாட்சி நினைச்சிட்டியா? பொழுது விடிஞ்ச உடனே தூக்கு பசி தூக்கிட்டு ஓடுறதுக்கு என்ன அட? ஏன் மச்சான், பெரிய மக்கள் தலைவரோட பொண்டாட்டி, கூலி வேலைக்கு போனா ஊரு சிரிக்காது. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், தெரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். நான் தலைவன், நான் வேலைக்கு போக கூடாது. நீ தலைவன் பொண்டாட்டி, நீ வேலைக்கு போக முடியாது. ஆமா மச்சான், நாம ரெண்டு பேரும் இப்படியே ஜாலியா பேசிட்டு இருப்போம். மத்தியானம் ஆனதும் நீ ஒரு சட்டி தூக்கிட்டு இந்த தெருவுக்கு பிச்சைக்கு போ, நான் ஒரு சட்டி தூக்கிட்டு அந்த தெருவுக்கு பிச்சைக்கு போறேன். கொண்டாந்து கொட்டி கலந்து சாப்பிடுவோம். நாலு வீட்டு சாப்பாடுகள் ருச்சியா இருக்கும். நீ என்ன சொல்ற? அடிச்சு பரோட்டா தட்டின தாண்டி புருஷனுக்கு சம்பாத்தியம். இப்ப நீ சம்பாதிச்சா தான் எனக்கு சாப்பாடு, தெரிஞ்சுக்க. நீ தலைவனை எனக்கு என்ன பிரயோஜனம்? ஊருக்கு தாண்டி தலைவன் பிரயோஜனம், வீட்டுக்கு இல்ல. சங்கு அடிக்கிறதுக்குள்ள நடைய கட்டு. பிறந்ததிலிருந்து கட்ட சங்கு தானே. உன் வீட்டிலேயே சுக்கிரனை ஆட்சேபித்திருக்கிறதுனால இந்த ஜாதகனுக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு யோகா. யாருமே அசைக்க முடியாது. யாரு என்ன? உங்க ஜாதகமா? நீ ஒண்ணப்பா, எல்லாம் இந்த நடேசம்பய ஜாதகத்தை தான் பாத்துட்டு இருக்கேன். கேட்டியில என்ன சொன்னாருன்னு? பயலுக்கு 10 வருஷம் சுக்கரன் ஆட்சியம்,
ஏன் ஜோசியர? ஐயா, சுக்கர ஆட்சிய பணம் கொடுத்து கவுக்க முடியாது. இந்த நவகிரகங்களை எல்லாம் சம்திங் கொடுத்து சரி கட்ட முடியாது ஐயா. தட்சிணா வாங்கியாச்சா? இல்லைங்க. வாங்கிட்டு போய். சரி. குட் மார்னிங் சார். என்னையா? பெரியா காமாட்சி வேலைக்கு வந்தா பெரிய இங்க கூட்டிட்டு வர சொன்னாரு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். போய் வர சொல்லியா? சரி. நின்றுட்டு இருக்கேன். அண்ணே, என்ன தம்பி காமாட்சி விஷயத்துல எசுக்கு பசுக்கா நடந்துகிட்டீங்கன்னா ஆபத்து என்ன? ஐயோயோ, உனக்கு ஏதாச்சும் அது மாதிரி தப்பான அபிப்பிராயம் வந்துட போதுன்னு நான் சொல்லலாம் நினைச்சப்பா. வாங்கம்மா வாங்க. நீங்க என்ன பாக்கணும்னு சொன்னதா? ஆமா, நீங்க இன்னும் வேலைக்கு வந்துட்டு இருக்கிறதா மேனேஜர் சொன்னா துடிச்சு போயிட்டேன். ஏண்டா தம்பி? பின்ன வேலை செஞ்சு பிழைக்கிற குடும்பமாமா உங்க குடும்பம்? இத ஊர்ல எங்கிட்ட சொல்லி அழாத ஜனங்களே கிடையாது. ஜனங்கள்லாம் அழிறாங்களா? பின்ன அம்மா, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். சேவனேன்னு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு கட்டிட்டு இருங்க. சாயங்காலம் சங்க அடிச்சதும் வீட்டுக்கு போயிடுங்க, அவ்வளவுதான். ஐயோ, அவருக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாரு. எப்படி தெரியும்? மீறி கேட்டா மங்களால வேலைன்னு சொல்லுங்க. அம்மா, உங்க புருஷனோட கௌரவத்தையும் நீங்க காப்பாத்த வேண்டாமா? நீங்க இப்படி தூக்கு பசுவை தூக்கிட்டு தெருவில் அலையிறத எவனாவது பத்திரிகாரம் பார்த்துட்டு போட்டோ எடுத்து போட்டுட்டான்னா தலைவருடைய மானம் என்ன ஆகும்? சந்தி சிரிக்கும். என்ன அப்படின்னா? ஓசி ரூம்லயே இருந்துக்கிறேனுங்க. தம்பி, தங்கச்சி ஓசி ரூம காட்டு. சரி அண்ணே, வாமா. ஓசி ரூம காட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா குரல் கொடுக்கறேனுங்க. கதவுக்கு பக்கத்துல காலிங் பெல் இருக்கு, யூஸ் பண்ணுங்க. வரேன் தங்கச்சி. யாருப்பா அவங்க? இவருடைய பாலிய சிநேகிதர். அவரு அவரோட சித்தப்பா. அதுக்கு என்னப்பா? ஒண்ணுமில்ல, இவங்க பசங்களுக்கு வேலை வேணுமா? நீங்க பார்த்து மனசு வச்சு முதலாளிட்டு சொல்லி வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்றாங்க. புஸ்தபா, மாஸ்டர் ஆத்திரப்படாம இந்த உதவி செய்யணும். நாங்களும் சங்கத்துக்காக இவ்வளவு பாடுபடுறோம். ஐயா, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? எந்த அக்கிரமத்தை ஒழிக்கிறதுக்காக நாம சங்கம் வச்சிருக்கோமோ அதே அக்கிரமத்தை நாமளும் செஞ்சா அந்த குமாரசாமிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரோட நன்மைக்காக போராடுறதா சங்கம் இருக்கே தவிர ஒவ்வொருத்தரோட சுயநலத்துக்காக இல்ல. அப்படி எல்லாம் மாஸ்டர் தட்டி கழிய கூடாது. வேணும்னா கொஞ்சம் பந்த கூட்டியே வாங்கிக்கோங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை வற்புறுத்தீங்க, உங்க சங்கத்துல இருந்து விலக்கிடுவேன். இல்ல சங்கத்தை கழிச்சிட்டு பரோடா போடுவேன். யோ, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயா முஸ்தபா, நீ முன்ன பின்ன லஞ்சம் கொடுத்துருக்கிய, இப்படி கொடுத்தா ஓ சொந்த சம்சாரம் கூட உங்ககிட்ட வாங்க மாட்டாயா லஞ்சம்? பின்ன என்னங்க செய்யறது? யோ, எந்த தலைவனும் நேரடியா பணத்தை வாங்க மாட்டாயா? அப்புறம் எங்க மாதிரி ஆளுங்களுக்கு என்னையா வேலை? எங்களுக்கு மாஸ்டருக்கு தனிப்பட்ட முறையில ஒப்பந்தம் இருக்கியா? இப்ப என்ன உன் பசங்களுக்கு வேலை வேணும், அவ்வளவுதானே? நீ பணத்தை கொடு. அட குடியா, மேனேஜர்கிட்ட மாஸ்டர் பேரை சொன்னா போதும், உடனே வேலை கதறிட்டு வந்துடும். சந்திரமண்டலத்துல மனுஷங்களா இருக்கிறதா சொல்றீங்களே, அதெல்லாம் உண்மைதானே? கரெக்ட். இத பத்தி என் மகன் நடேசன் பேசிட்டு இருந்தான். அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. நம்ம போல அவங்க இருக்கிறாங்களா? பெரியம்மா, நான் சொல்றேன் சொல்லு. பெரியம்மா, அங்க இருக்கவங்க எல்லாம் பௌர்ணமி வந்தா வெள்ளையாயிடுவாங்களா, அமாவாசை வந்தா கருப்பாயிடுவாங்களா? ஏமா நடேசன் சொன்னான். யாருங்க வேலை செய்யறத விட்டுட்டு வெட்டியாச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க? தலைவரோட அப்பா அம்மாவா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நல்ல டிகிரி காப்பியா பாத்து இந்த கூட்டத்தை நடேச அப்பன் சொல்றேன் தெரியுமா? சரிங்க, சீக்கிரமா கொடுத்து அனுப்பு. சரிங்க, நடேச அம்மா சொல்றேன் தெரியுமா? இந்த பீடியர் என்னெல்லாம் தீர்த்து போச்சு போவாமா? என்னையா நாலு பேருக்கு தான் ஊத்துல அதுக்கு தீர்த்து போச்சுங்கிற எல்லாம் அடுத்த வரவா? பா, நல்லா அநியாயம் பண்ணுவாங்க. வணக்கம் தலைவரே. பாப்பா, என்ன பாக்க கலாட்டா? நியாய விலை கடைன்னு போர்டு போட்டுட்டு தீமனை ஊத்த மாட்டேங்குது மாஸ்டர். பக்கத்துல இருக்கிற ஜிசிஆர் மளிகை கடைக்கு போய் ரெண்டு வேலை போட்டு வாங்க சொல்றாரு அக்கிரமக்காரன். நல்லா இருக்கா? என்னையா ஆளு மாத்தி ஆளு என்ன போட்டு கொள்றீங்க? அந்த குமாரசாமி கண்டு நான் பயப்படுறதா, இல்ல பொதுஜனங்களை கண்டு பயப்படுறதா? அவங்க ஆளுங்க வந்தா சீமனட்டின்னு உருட்டிக்கிட்டே போயிடுறாங்க. இவங்க என்னடா உங்களோட கழுத்தறுப்பு? நம்ம தலைவரை ஏத்து பேசுறதுக்கு அப்புறம் இவரை சும்மா விடலாமா? புகுந்து சூரியாங்களா?
காட்டிய வழியில் அவருக்காக என்ன விஷயம்? திட்டினாலும் கொண்டாலும் என் பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தோம். யாருக்கா பணம் கொடுத்தீங்களா? அதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு அப்ப நாங்க வரங்க. யார் லஞ்ச மகன்? என் பேர் சுஜா. லஞ்சம் வாங்கினீங்க? பணம் வாங்கினது வாஸ்தவம் தான் மாஸ்டர், ஆனா அது அன்பளிப்பு. அந்த பணம் பூராவும் நியாயமான செலவுக்கு தான் போய் சேர்ந்திருக்குது. அப்படி என்ன நியாயமான செலவு? ஜெயிலுக்கு போன உங்க தொண்டர்களோட குடும்பத்துக்கு நிதி உதவியா கொடுத்திருக்கிறோம். இந்தாங்க அதுக்கு கணக்கு. ஏன் தொண்டர்களா? அவங்க எப்ப ஜெயிலுக்கு போனாங்க? என்னங்க தலைவரே, அதுக்குள்ள வரந்துட்டீங்களே. சீமண்ண கடை தகராறுல உங்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனாங்களே ஐயம்பேட்டை மணியும் அவன் ஆளுங்களும், அவங்கதான் உங்க தொண்டனுங்க. நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க வேண்டிய ரவுடி பசங்க என் தொண்டனுங்க, அவங்களுக்கு நிதி உதவினு ஏன் பெறாலேயே லஞ்சம். கரெக்ட், அப்பதான் நாம நிலைக்கு இருக்க முடியும். மாஸ்டர், நீங்க தொழிலுக்கு புதுசு, அதுதான் இந்த டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு புரியல. ஜனங்க ரொம்ப பேர் உங்களை தலைவன் தலைவன்னு சொன்னாலும் நீங்க சொன்ன உடனே ஜெயிலுக்கு போக அவங்க எல்லாம் தயாரா இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஐயம்பேட்டை மணியும் அவங்க ஆளுங்களும் தான் தயாரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க ஜெயிலுக்கு போனா தான் உங்களை பத்தி உங்க போராட்டத்தை பத்தி பத்திரிகையிலயும் பேப்பர்லயும் விளம்பரமாகும். அப்படி விளம்பரமானா தான் ஜனங்க உங்களை பெரிய தலைவன் சொல்லி எப்பவும் ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்தா தான் குமாரசாமி மாதிரி முதலாளிங்க உங்களை கண்டு பயப்படுவாங்க. முதலாளிங்க உங்களை கண்டு பயப்பட்டா தான் நீங்க அவங்கள மிரட்டி ஜனங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியும். ஐயம்பேட்டை மணிக்கு நாம செய்யற நிதி உதவி எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. நாம நிதிக்கு எங்க போறது? முதலாளிங்க கிட்ட தான் போகணும். இதுதான் மாஸ்டர் இந்திய பாலிடிக்ஸ். இத புரிஞ்சுக்காம நீங்க ரொம்ப நாள் தலைவரா இருக்க முடியும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, உங்க சம்சாரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. வீரபத்ரா மாஸ்டர், எங்களை தான் முறைப்பீங்க. உங்க பேரை சொல்லிக்கிட்டு வேலையை செய்யாம வெட்டி அரட்டை அடிச்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வர உங்க அப்பா அம்மா என்ன பண்ண போறீங்க? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தினம் குமாரசாமி விட்டு ஏசி ரூம்ல தங்கிட்டு வரவும் கொண்டாட்டி என்ன செய்ய போறேன்? இதுல ஒண்ணும் தப்பு இல்ல மாஸ்டர். பொது வாழ்வுன்னு வந்துட்டா இதெல்லாம். ஆமா, என்ன மச்சா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? இப்பெல்லாம் வேலை ரொம்ப சுலபம் போல இருக்கு, அதனாலதான் வெச்ச பூ வாடாம வந்திருக்கேன். அது வந்து பூ நல்ல பூ. பூ நல்ல பூ, அதனாலதான் அதுக்கு பொய் சொல்ல தெரியல. ஏசி ரூம் தான் இருந்துட்டு வந்திருக்கேங்கிற உண்மைய சொல்லாம சொல்லிடுச்சு. இல்லையா காமாட்சி? மச்சான் வந்து அயோக்கிய கூடிருந்தே எல்லாரும் குடி படிச்சுட்டீங்க. கூட்டத்துல நாயத்தை பேசினா உன் பொண்டாட்டி யோகிய தெரியுமான்னு கேட்டு ஒரே வார்த்தையில என் வாயை தெரிஞ்சுட்டா. அந்த வீரபத்ர உனக்கு என்ன துரோகம் பண்ணு? ஏசி ரூம் கட்டித்தர, கார் வாங்கி தர, ஆசை காட்டி கல்யாணம் பண்ண. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படணும், அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாருமா சேர்ந்து மேல சேர்த்த வாரி அடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன கொடுமைய பண்ணு? உன் முகத்துல முடிக்கிறதே பாவம். சார் மாஸ்டர் வந்திருக்காரு, உங்களை பாக்கணுமா? வர சொல். இப்ப என்னத்தை கேட்டு தொலைக்க போறானோ தெரியலையே. வாங்க மாஸ்டர், பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் இனிமே அடிக்கடி பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல ஜீவபுரம் தொழிலாளிங்க வயிறார சாப்பிடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. ரொம்ப சூடா வந்திருக்கீங்க போல இருக்கு. தம்பி என்ன ஏசியை தட்டி விடு. ஏசியில குளிச்சு உட்காந்து பேசுறதுக்காக நான் வரல, வெயில நின்று போராடத்தான் வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன சார் இது? ஸ்ட்ரைக் நோட்டீஸ். இது வரைக்கும் எனக்கு யாருமே இதெல்லாம் கொடுத்ததில்லை. ஏன் புது பழக்கத்துல ஆரம்பிச்சு வைக்கிறீங்க? உங்ககிட்ட 10 வருஷமா மாடு மாதிரி தினக்கூலிக்கு வேலை செய்தாங்களே, அவங்கள ஃபேக்டரி ஆக்ட் பிரகாரம் பர்மனன்ட் ஆக்கணும். அவங்க அடிப்படை சம்பளத்தையே வசதி தரணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணணும். எண்ணி 30 நாள் கெடு.
இதுக்கு நீங்க சம்பதிக்கல. 31வது நாள் உங்க சரித்திரத்திலேயே நீங்க சந்திக்காத போராட்டத்தை சந்திக்க வேண்டி வரும். யோசிச்சு முடிவெடுங்க. வாங்க போலாம். எனக்கு என்னமோ நீங்க அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட மாதிரி தான் தோணுது. தட்டி ஆத்துல தூக்கி எறிய வேண்டியவனே முதுகுல தட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. அதுதான் பையன் இப்படி சொல்றான். எல்லாத்தையும் கொலை பண்றது விவேகம் இல்ல, சுலபமும் இல்ல. அவனை தீத்து கட்ட போய் நம்ம ஏடா கூட மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, ஜனங்க பூந்து நம்மள பந்தாடிடுவான். கவலைப்படாத, ஜாக்கிரதையா வலவிரிப்போம். தோழர்களே, கருப்பையில இருந்து கல்லற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டே செத்துக்கிட்டு இருக்கோம். தொட்டியில போட்டு ஆட்டினப்போ நமக்கெல்லாம் பாடின பஞ்ச பாட்டு வளர்ந்த ஆளாயும் விட்ட பாடுல. இதுக்கெல்லாம் திட்டவட்டமான ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நமக்கு ஓய்வே கிடையாது. தோழர்களே, நாமெல்லாம் பேசி முடிவெடுத்தபடி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் முதலாளிட்டு கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 30 நாள் கெடு வச்சிருக்கேன். இதுல ஒரு நல்ல முடிவு கிடைக்கல, 31வது நாள் ஸ்ட்ரைக். எல்லாரும் தயாரா இருங்க. ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கோம். தலையில அடிபட்டு நரம்பு கட் ஆயிடுச்சான். உயிருக்கே ஆபத்து, டாக்டர் சொல்றார். சீக்கிரம் வாங்க. இப்ப என் சம்சாரத்துக்கு எப்படி இருக்கு டாக்டர்? தலையில ஒரு முக்கியமான நரம்பு கட் ஆயிருக்கிறதுனால மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொண்டு போனா தான் உங்க ஒய்ஃப் உயிரை காப்பாத்த முடியும். இங்க ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதை பண்ணிட்டா நாளைக்கே நீங்க அந்த சர்ஜன் கிட்ட கூட்டிட்டு போலாம். அதுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? இங்க ஒரு 5000 ரூபாய் ஆகும். அங்க எப்படி ஒரு மாசம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு 25000 ரூபாய் ஆகும். இல்லைன்னா அவங்களை காப்பாத்துக்கு கஷ்டம். இன்னும் 4-5 மணி நேரத்துல எப்படி என் படத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் நடேசன், உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மாஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல எல்லா விஷயத்தையும் பாச்சா கிட்ட கேள்விப்பட்டு தான் வந்தேன். அக்காவை காப்பாத்த பணம் செலவான்னு சொன்னாங்க. நாங்க தொழிலாளிகள்லாம் சேர்ந்து நிதி தட்டிட்டு வந்திருக்கோம். தலைவர் பொண்டாட்டி உதச்சதான் வச்சாரு, மாச கடைசியில் தான் உதைக்கணுமானு கேட்டுட்டு ஏதோ அவங்களோட முடிஞ்சது கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதுல 250 ரூபா 60 பைசா இருக்கு. இந்த பணத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு எத்தனை குடிச்சைகள் அடுப்பறியாதுன்னு எனக்கு தெரியும். பட்னி கிடந்தாவது என் சம்சாரத்தை காப்பாத்தலாம் நினைச்சீங்களே, அந்த நல்ல மனசு காப்பாத்த முடியாத உயிரை டாக்டர்களை காப்பாத்த போறாங்க. போ, கொண்டு போய் எல்லாரும் இந்த பணத்தை கொடுத்துருங்க. மாஸ்டர் போங்க, போங்கப்பா. ஹலோ மிஸ்டர் நடேசன். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், என் காமாட்சி காப்பாத்த எனக்கு வக்கில் அவன் போயிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் நடேசன்? பணம் கைக்கு வந்து இப்பதான் ஆபரேஷனே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வரேன். நாளை காலையிலேயே உங்க வைஃபை நீங்க மெட்ராஸ் கூட்டிட்டு போலாம். அதுக்கு வேண்டிய முழு தொகையும் கட்டியாச்சு. அம்மா, இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுத்தது? மிஸ்டர் குமாரசாமி தான். விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படி துடிச்சிட்டா தெரியுமா? கர்ப்பவதியான உங்க மனைவி உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமே மிஸ்டர் குமாரசாமி தான். அண்ணே, கோயில் கட்டி கும்பிட வேண்டிய ஆளுமே அந்த குமாரசாமி. என்னால நம்பவே முடியலப்பா. காலையில தான் மாஸ்டர் போய் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டு கண்டபடி திட்டிட்டு வந்திருக்காரு. அதே ஆளு சாயந்தரம் 25000 ரூபாய் சொலையா கொடுத்திருக்காருன்னா அவன் தான் பெரிய மனுஷன். காமாட்சி காலுக்கு உயிரே கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதுதான் மனுஷத்தன்மை. வாங்க மாஸ்டர். சம்சாரத்து எப்படி இருக்க? நானே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன மாஸ்டர், இதுக்கு போய் இவ்வளவு ஒன்னிச்சுறீங்க? என் சம்சாரத்தை புழக்கி வச்சு என் கொள்கைக்கு பாட கட்டிட்டீங்களே. என்ன பேசுறீங்க? உங்களை யார் ஏன் பணத்தை கொடுக்க சொன்னா? ஆனா பணமா கொடுத்திருந்தாலாவது ஒரு காலத்துல இல்லாட்டி ஒரு காலத்துல திருப்பி கொடுத்து கடன் அடைச்சிருப்பேன். அவளுக்கு உசரை கொடுத்து ஆயுசுக்கு என்ன கடங்காரன் ஆக்கிவிட்டீங்களே. நாளைக்கு கூட்டத்துல நேருக்கு நேரம் அவங்க மூஞ்சி பார்த்து பேச முடியாம பண்ணிட்டீங்களே. பாசமா தந்திரமானு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வலை விரிச்சீங்க. என்னை மறியாம நான் விழுந்து Thank you.
என்ன பாதகம் இல்லை. இப்ப உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சலுக்கு சரியான மருந்து இதுதான். எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. அதுக்காக உங்களை ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம், நியாயத்தை பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ராத்திரி இங்க படுத்துட்டு நாளை காலையில போகல. நடேசன் சொன்ன கேளுங்க, இந்த நிலைமையில உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த முதலாளி விட நினைச்சுக்காதீங்க, உங்க சிநேகிதம் விட நினைச்சுங்க. லலிதா நடேஷ்க்கு ஏசி ரூம் காட்டுமா? ஒண்ணு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க நடேஷ், போங்க. சோ நீங்களும் வேலை போயிட்டீங்க. லலிதா இந்த ரூம்குள்ள வந்துட்டாலே நீங்க சோரம் போயாச்சுன்னு தான் அர்த்தம். ஒரு பெண் தன் கருப்பை இழக்கிறத விட மோசம், ஒரு ஆண் தன் கொள்கை விட்டு தர்றது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. வேண்டாம், ஒருத்தி அரைஞ்சிட்டு நான் படுற பாடே போதும். நான் பரோட்டா தட்டுறப்போ இந்த மாதிரி எவ்வளவு மரியாதை எல்லாம் பேசியிருந்தா நடக்கிற கதையே வேற. இப்ப நான் ஒண்ணு செய்ய முடியாது. என்ன, நான் தலைவர், பெரிய தலைவர். இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு மானோ ரோஷம் சூடு சுருளை எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. யாரும் பிடுங்கல, நீங்களா தாரம் வாத்துட்டு தான் இன்னைக்கு இந்த பங்களாப்புல வந்திருக்கீங்க. எவடி தாரமாதா பெருச பேசுறதுதான். என் பொண்டாட்டி ஏசி ரூம்ல தங்க சொல்லி நானா சொன்னேன். வேற சிலவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு வெட்டி ஆட்டை அடிக்க சொல்லி எங்க அப்பா அத்தாவுக்கு நானா சொன்னேன். கூட உங்களை கூப்பிட்டு தஞ்சம் வாங்கடா காதல் போடா நானா சொன்னேன். ரவடித்தனம் வைத்து போலீஸ் வேலை தலைவர் வாழ்கள் என் பேரை சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. தம்பிய கதற கதற அடிச்சு கொள்ளவங்களை பழிவாங்க வந்தவன் அன்னைக்கே அவங்க சீவிருந்தா அந்த நிம்மதியோட தூக்கு போயிருப்பேன். ஆனா என் ஒருத்தனுக்கு மட்டும் புத்தி வந்தா போதாது, இந்த ஊருக்கே புத்தி வரணும்னு பாடுபட போய் இவங்க எல்லாருக்கிட்டையும் சிக்கிட்டு முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம நான் படுற அவசியம் இருக்கே. உண்மையை சொல்லணும்னா நான் இங்க வந்தது குமாரசாமி பார்க்க மாத்திரம் இல்ல, மனசாட்சி உள்ள ஒரு தலைவன் கிடைச்சிருக்கீங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க உங்களை இழந்துடக்கூடாது. உங்க நேர்மை ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. டெஸ்ட் எடுத்துக்கங்க. மாஸ்டர் என்ன மாஸ்டர் இது பொட்டு இப்படி சொல்லிட்டீங்க? இனிமே இந்த சங்கத்துக்கு தலைவனாக்கிற யோகியதை நான் இழந்துட்டேன், அதனால ராஜினாமா பண்ணிடுறேன். மாஸ்டர் உங்களுக்கு அந்த யோகியதை என்ன, இந்த ஊர்ல எவனுக்கு அந்த தகுதி இருக்குன்னு? ஐயா தயவு செஞ்சு இதுலயாவது என் மனசாட்சி நடக்க விடுங்க, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எங்களுக்கு ஒரு நல்ல விடிவான இருக்கும் நான் நம்பிட்டு இருக்கிறேன். சாமி எந்த கமலாதி பையன் உன்னை தப்பா சொன்னான் சொல்லு, அவனை இங்க இருந்து விரட்டி அடிக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நீதான் என்ன கதி. பசி நேரத்துல சோறு போடாம இந்த அம்மா எங்க போயிடுச்சோ தெரியலையே. அத்தை சாப்பிட்டுட்டு போக சொல்லிச்சு. பின்ன சாப்பிடாமலா கிளம்புவாங்க?
என்னது எல்லாம் சோத்தையும் நீயே கூட்டிக்கிட்ட? நான் வெறும் பயத்தோட வேலைக்கு போறதா? உன்னதா? அது சரி, மானவ மானத்தை பார்த்து வயிற்றுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இந்த உன் எச்சிப்படாத சோத்த பார்த்து போடு. எச்சி கையாலேயே வா. அப்படின்னா கையை கழுவிட்டு வரட்டுமா? ஆமா, போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வா, உட்கார்ந்து தின்னு. ஐயோ, அதுவும் சரிதான். குடி. ஊர்காயும் கடிச்சு ஊர்காய் தானா? என்ன தவிர எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்ட. பரவாயில்ல. ஏம்மா, நீங்க முதல்ல அவளை பாக்கலையா? நான் எப்ப அவளை பார்த்தேன்? ஆமா, ஒரு ஆள் சாப்பாடு ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? அது வந்து எனக்கு பசி அடங்கிடுச்சு அத்த. நான் வரேன். மாஸ்டர் நடேசன், மக்கள் தலைவர் நடேசன், மாஸ்டர் தலைவர் நடேசன், மக்கள் தலைவர் நடேசன், மாஸ்டர் நடேசன், மக்கள் தலைவர் நடேசன், நீங்க உங்க சம்சாரத்தை பார்க்கலானே டாக்டர் சொல்லிட்டாரு. வலி பரவாயில்லையா காமாட்சி? உன் மனசு நோகிற மாதிரி நடந்துகிட்ட பாரு. இப்ப எனக்கு இருக்கிறது அந்த ஒரே வலிதான். என் பொண்டாட்டி எப்படியோ காப்பாத்திட்டேன், ஆனா என் போராட்டத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு தான் தெரியல. மச்சான், நான் உனக்கு அவமானத்தை தேடி தந்துட்டேன். என்ன விலைக்கிடாது மச்சான், நான் உனக்கு மனசார கெடுதல் நினைக்கல. படிப்பறிவு இல்லாத இந்த கூலிக்காரிக்கு அளவுக்கு வசர முடியல காமாட்சி. அதுக்கு ஈடுகட்டத்தான் உன் ஆவேசத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் வாரிசா. என் வயசுல இந்த ஒரு பாக்கியம் போதும். டிரைவர், இந்த வழி எங்கப்பா போறேன்? உங்களுக்கு தெரியாதுங்களா, உங்க சங்க ஆபீஸ் வீடு எல்லாம் மாறியாச்சு. கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் ஜனங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா தலைவரோட கௌரவம் என்ன ஆகிறது? அதானே பாட்சா, அந்த முட்டாள்களை எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து பார்க்க சொல்லு. போங்கடா, உங்களை நேரடா போங்கடா. சரி, வாங்கடா. வாங்க, உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. புள்ள வராண்டி, புள்ள வராண்டி, நல்லா சுத்து பொட்டு வை. உங்களுக்காக ஆயுசு பூரா போராடுமா அப்படின்னு சொன்னமே. வீடு வாசல் இப்படி எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாத்தான் உங்களுடைய நல்லது கெட்டதுல தலைவருக்கு ஆர்வம் வருங்கிற உண்மையை எடுத்து சொல்லி இந்த ட்ரஸ்டை ஏற்படுத்தியிருக்க.
அதனாலதான் உங்களுக்கு வீடு வாங்க நம்ம சங்க நிதியிலிருந்து 6000 ரூபாய் எடுத்திருக்கோம். மீதி 194000 நம்ம குமாரசாமி இல்ல அவர்கிட்ட நிதியா வாங்கலாம். இப்ப நீங்க வசதிக்கு வசதியாக இருக்கலாம், தொழிலாளிக வாங்கி கொடுத்தாவும் சொல்லிக்கலாம், உங்களுக்கு கெட்ட பேர் வராது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல, இனிமேலும் உங்களை சங்கத்துல வச்சிருக்க நான் தயாரா. இடத்த காலி விடுங்க. முக்குக்கு முக்கு கூட்டம் போட்டு நீங்க வேலைக்கு லஞ்சம் வாங்கினதை எடுத்து சொல்றோம். பொருந்தாட்டி வைத்தியத்துக்காக குமாரசாமி காலையும் கையிலையும் விழுந்து 25000 ரூபாய் பணம் எடுத்து சொல்றோம். இப்ப அவரோட படத்துல பங்களா வாசியா இருக்கீங்களே, அதை எடுத்து சொல்றோம். 1000 சொல்லுடா, எதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை. லலிதாவுக்கு உங்களுக்கு இருக்கிற கள்ள தொடர்பு சொன்னா கூடவா சொன்ன? ஏன் அங்க பாயிர, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கும்மாளம் அடிச்சீங்கல்ல, அத நாங்க போட்டோவே எடுத்து வச்சிருக்கோம். இது நீ எனக்குங்க, எங்ககிட்ட நிறைய இருக்குது. இதே போட்டாவ போஸ்ட அடிச்சு ஒட்டி முச்சந்திக்கு முச்சந்தி உங்க ரெண்டு பேரை பத்தி சிரிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது மாத்திரமா, உத்தமி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காளே அந்த லலிதா, அவகிட்ட படுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு துரோகம் பண்றான்னு உங்க மாஸ்டர்னு ஜனங்க கிட்ட சொல்லுவோம். ஏ இந்த போட்டாவ உன் பொண்டாட்டி கிட்ட காட்டினா அப்புறம் நீயும் காமாட்சி நிம்மதியா குடும்பம் நடத்த முடியுமா? அந்த நல்ல பொண்ணோட மானம் கெடாம இருக்கணும்னா நீ தலைவனா இருந்துகிட்டு முதலாளிக்கு சேவகம் பண்ணு. இல்ல லலிதா, ஆமா பொம்பளை விஷயத்துல மாத்திரம் எதை சொன்னாலும் நம்ம ஜனங்க நம்புவாங்க, புரிஞ்சு நடத்திக்க. என்னம்மா அது? அது வந்து நான் வயசு பொண்ணு, உடம்ப தவிர வேற எதையும் மறைக்கூடாது. கூட என்ன இந்த சங்கீதம் ரெண்டு பக்கம் இருந்தா ஒரு தர ராகமா? இல்லண்ணா, வந்து அவரும் தான். மேல உனக்கு கோபமா? கோபப்பட்ட காலம் எல்லாம் போயிடுச்சுமா. இனிமே என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரே கடமை உன் கல்யாணம் தான். பயப்படாத, மாப்பிள்ள உதயம் தான். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலாவது எனக்கு நிம்மதி கிடைக்குதா? அனுப்பா என்னையோட கெடு முடியுது சொல்றியா? கூட்டி வச்சு சொல்ல வேண்டியதுதானே. அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சிட்டு போகத்தான் வந்திருக்கேன். நீ என்னப்பா சதா குடு குடு குடுன்னு? உன் பொண்டாட்டிக்கு மருந்து செலவு, வீட்டு செலவுக்குன்னு உனக்கே பல லட்சம் ரூபாய் எழுதி இருக்கேன். இது மாதிரி எத்தனை பேருக்கு அழவு எடுக்கிறது? இதுல தொழிலாளிகளுக்கு கொடுக்கறது எங்கப்பா போறது? பாவம், கூட்டத்துல போய் பேச போற, ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றதுக்கு உனக்கும் அசிங்கமா இருக்கும். ஆகையினால இந்த ஒரு மாசம் மட்டும் ஆளுக்கு 25 ரூபாய் தனி பேமெண்ட் சொல்லிடு. அவ்வளவுதான் எங்களால முடியும். சரியா சொன்ன. உன்னை போய் தலைவன் சொல்லிட்டு நிக்கிறானுல, அவனோட கூப்பிட்டு தொகையை சொல்லிட்டு வந்துரு. சாயந்தரம் ஒப்பந்தம் கையெழுத்தாகணும்ல. தொழிலாள தோழர்களே, தாய்மார்களே, முதலாளி குமாரசாமியிடம் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து நீண்ட நேரம் விவாதித்தேன். அப்போதுதான் புரிந்தது அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது என்று. மில்லினுடைய பரவு செலவு கணக்குகளை எல்லாம் என்னிடம் கொடுத்தார். அதை படித்து பார்த்தபோதுதான் தெரிந்தது எவ்வளவு நஷ்டத்திலே மில் நடந்து கொண்டிருக்கிறது என்று. இருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி கூறியதால் இந்த மாதம் மட்டும்
ஆள் ஒன்றுக்கு 25 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த மாசம் சினிமா பாக்கிறதுக்காச்சு. சாராய கடன் அடைச்சிடலாம். ஆகவே இதுவே இம்முறை நமது சங்கத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். உயிரே போனாலும் வீட்டு பொருள் எதையும் தொடமாட்டேன். ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்ப நீதான் என்னோட மனசாட்சி. நான் இந்த மாதிரி ஆவேசம் ஆர்வமரம் தான். ஆனா நான் எந்த காலத்துல உன்ன மாதிரி சைடு மாற மாட்டேன். உதயா, தனி மனிதனா இருக்கிற வரைக்கும் எவனுமே புரட்சி வாய்ப்பான். அதுக்கப்புறம் தலைவரே பின்னாடி 10 பேர் சேர்றான் பாரு, அவனுக்கு உன்னை விலை பேசாம விடவே மாட்டான். நீ கெட்ட கேட்டுக்கு எனக்கு புத்திமதி வேற சொல்றியா? இது கெட்ட கேடு இல்லப்பா, நான் பட்ட பாடு. என் தங்கச்சியோட வருங்கால கணவன்கிற முறையில சொல்றேன். உனக்கு இந்த புது வாழ்க்கையில வேண்டாம். நீயும் லட்சுமி கல்யாணத்தை பண்ணிட்டு வாங்குற சம்பளத்துல சந்தோஷமா குடும்பத்தை நடத்துங்க. அது போதும் எனக்கு. நாளைக்கு ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போடுறப்போ நான் தகராறு பண்ணுவேன்னு உன் தங்கச்சி எனக்கு கொடுத்து சரி கட்டலான்னு பாக்குறியா? போட்டி பயணி, உன்னை சரி கட்டுறதுக்கே தங்கச்சி போகணுமா? யோ, நாளைக்கு மட்டும் அந்த துரோகத்தனமான ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போடு. எனக்கு 50 பேர் இருக்காயா? அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து உன் குட்டை உடைச்சு நிறுத்தல. என் பேர் உதயன். பரவாயில்ல, மாப்பிள்ள முழுக்க. அவ்வளவுதான்ப்பா, விஷயமே முடிஞ்சது. போயிட்டாதே, நம்ம கார்லயே போலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன தேடுற? என்னோட மனசாட்சி. இதுவா நடந்து வரட்டும். நீ கார்லயே. அனுபவி ஜோரா அனுபவி, ஆனது ஆகட்டும் போனது போகட்டும். அனுபவி ஜோரா அனுபவி, ஆனது ஆகட்டும் போனது போகட்டும். அனுபவி ஜோரா அனுபவி ஜோரா. அடிச்சே கொண்டுட்டானே இவன் தானே. நடேசன் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு தகராறு பண்ணப்ப அந்த கழுத இவன் தானே? ஏன்பா நடேசு, சாயந்தரம் மனசாட்சியை தேடுறேன், இவனை தான் தேடனிய. இப்ப உன் மனசாட்சியை உன் ஆளே அடிச்சு கொண்டுட்டானையா? அடடே, நாளைக்கு கேஸ் கொடுத்தா இவன் தூக்குக்குள்ள போகணும். மாஸ்டர், என்ன தூக்குக்கு அனுப்பிடாதீங்க. உதயன் அடிக்க சொல்லி உங்கள்ட்ட யாரா சொன்னது? முதலாளிங்க தான் சொன்னாங்க. நம்ம தங்கச்சிய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டியா? அதுக்கு தங்கச்சி எப்பவோ எழுதின கருதாச்சி வச்சுக்கிட்டு உதயம் உன்ன மிரட்டிக்கிட்டு இருந்தானா? அதனால அவளை கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டுக்குன்னு சொன்னாங்க. நானும் நம்ம தங்கச்சி வாழ்க்கை வீணாக கூடாதுங்கிற வெளியில அடிச்சேன். என்னை காப்பாத்துக்கண்ண, என்னை காப்பாத்துக்கண்ண. சே, அவளோட பார்த்தா பரிதாபமா. சரி விடே, போனவன் திரும்பி வர போறானா என்ன? ஏண்டா தம்பி, பையனோட அப்பா அம்மா யாரு? பையனுக்கு அப்பா கிடையாது, அவன் அம்மா நம்ம தோட்டத்துல வேலை செய்வதான். அப்படியா? நீ போய் அவளை கூட்டிட்டு வாசே. உன் மகன் பண்ண காரியத்துக்கு உன்னையும் தொலைச்சு கட்டி இருப்பாரு மாஸ்டர்.
ஏதாவது அட விட்டாரேன்னு சந்தோஷப்படு. போனா போகுதுன்னு மாஸ்டர் ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறாரு, அதை வாங்கிட்டு உன் பிள்ளைக்கு காமாலேன்னு சொல்லி புதைச்சிரு. தம்பி பணம் கொண்டாந்துருக்கேன்னு அவர்கிட்ட கொடுப்பா. வாங்கிங்க மாஸ்டர், உங்க கையால கொடுங்க. மடிய பிடிமா. தம்பியை உதச்சு கொண்டுட்டு பணத்தை கொடுத்து சரி கட்டினான்னு பொங்கி எழுந்தியோ, இன்னைக்கு அதே பணத்தை உன் கையாலேயே கொடுத்து உன் தங்கச்சி மாப்பிள்ளோட சாவை சரி கட்டுறியா? நடேச வா போலாம், பணத்தை வேற பாயில விட்டு வந்திருக்கோம். அடடே பாவம், ஒரே குழப்பமா தான் இருக்கும். ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனை. தம்பி இவனை ஏசி ரூம் காய்ச்சிட்டு போ, இன்னும் நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி. இதுதான் தம்பி இவனுங்க கதை. இந்த புரட்சிக்காரனுங்க எல்லாத்துக்குமே வேலையில தான் வித்தியாசமே தவிர கடைசியில் அவங்களை வாங்கி போடலாம். என்ன நடேசம் பையன் கொஞ்சம் மனசாட்சி இருக்கிற பயலா போயிட்டான், அதான் அவனை படத்தால அடிக்க முடியல. என்னென்ன இப்படி சொல்றீங்க? அவன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்தை கொடுத்து தானே அவனையும் மடக்குனீங்க. அது என் செட்டப்பாப்பா. என்ன சொல்றீங்க? காமாட்சி அடிபட்டது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனா 25,000 ரூபாய் செலவழிச்சா தான் அவளை காப்பாத்த முடியும்னு டாக்டர் பைய சொன்னானே. நிஜமாவா? பின்ன என்னடா இந்த நடேசம் பைய எதுக்கு மசிய மாட்டேங்கிறானே, இவனை எப்படா ரூட்டு போட்டு மடக்கிறதுன்னு நான் அதை பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து பசமா காமாட்சிய உதச்சான். இதுதான் சார்ந்து கப்புன்னு அப்படிச்சுக்கிட்டேன். ரெண்டே நாள்ல நம்ம ஊர்ல குணமாகிற விஷயத்த டாக்டர் பயலுக்கு பணத்தை தள்ளி மெட்ராஸ் வரைக்கும் இழுத்து அடிச்சு அவன் ஆரம்பிச்சு வச்ச போராட்டத்துக்கு அவனே இங்க இல்லாம போயிட்டான். பாவம் அந்த நடேச பைய, 2,000 ரூபாயில நான் முடிச்ச காரியத்தை 25,000 ரூபாய் கொடுத்தேன் நினைச்சிட்டு விழுந்தா பார். அதுக்கப்புறம் அந்த பையன் எழுந்திருக்கவே போதா இருக்கு. இந்த லலிதா விஷயத்துல அந்த பையனை சிக்க வச்சேன் பாரு. இனிப்ப 1,000 ரூபாய் அந்த பையன் நம்ம கை பொம்மை. அண்ணே உங்க திட்டம் அட்டகாசமான திட்டம். திட்டமாவது மண்ணம் கட்டியாவது. அந்தியிலேருந்து இந்திய வரைக்கும் நம்ம ஊர்ல நடக்கிற கதை தானே. தலைவனுங்க மாறுவானுங்க, நாமளும் இந்த முட்டாள் ஜனங்களும் அப்படியே இருப்போம், மாறவே மாட்டோம். கூட்டி வாடா நடேசு. ரூம்ல நிறைய பாட்டில் வச்சிருந்தானே, இன்னும் வேணுமாடா? இல்ல, பாட்டில கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப உட்கார்ற, ஒரு சின்ன ரவுண்ட் அடிப்போம். சின்ன ரவுண்டு தான், நம்ம மூணு பேருக்குமே இதுதான் கடைசி ரவுண்டுங்கிறதுனால பாட்டில நிறைச்சு எடுத்துட்டு வராம ஒட்டச்சு. ஆமாடா, உங்க அட்டகாசமான திட்டத்தை அதிர்ஷ்டவசமா கேட்டுட்டு தான் வர்றேன். ஏய், என் தம்பி மாதிரி எத்தனை பேர் அடிச்சு கொள்ள, உதயன் மாதிரி எத்தனை சின்ன பசங்களை பலி வாங்கினேன், என்ன மாதிரி எத்தனை தலைவர்களை வேலை பேசினேன், அப்படி இல்லைடா உங்களுக்கு மட்டும் அத்தனை சுகபோக வாழ்க்கை. ஆனா எங்களை விடுங்க, நாங்க அன்னக்காவடிங்க பஞ்ச பிரதேசிங்க. உங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வந்த லலிதாவோட மானத்தை விலை பேசினீங்களே, உங்களை சும்மா விட்டா இந்த பூமி தாங்காது. என்னைக்கு என் பொண்டாட்டி வைத்திய செலவுக்கு பணம் கொடுத்தேன்னு பொய்ய சொல்லி என்ன இந்த வீட்டுக்குள்ள வரவழைச்சியோ, அன்னைக்கு எனக்கு தீர்ந்து போயிட்டேன். இனிமே ஊருக்கு பிரயோஜனம் இல்லாம வாடுறதை விட உயிரை விடுறதே மேல முடிவு பண்ணிட்டேன். போறதுக்கு முன்னாடி உங்களை தீர்த்து கட்டாம போனா இந்த கட்டம் வேகாது. மன்னிச்சுக்கிறீங்க,
உன் பொட்டு அழிக்காம உன் புகுந்து விட்டு அக்கிரமங்களை என்னால் அழிக்க முடியுது. ஹலோ, நான் தான் எஸ்ஐ பேசுறேன். குமாரசாமி வீட்லயா? கொலையா? இதோ வந்துட்டேன். உங்களுக்கு என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்காக தங்க.